வணக்கம் இது அகில உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த பதிவானது புத்தகங்களை விரியுங்கள் மாணவர்களிடையே பேச்சு வெளியான சர்ச்சை பிரான்சை புரட்டியெடுக்கும் கொரோனா ஒரே நாளில் மூன்று லட்சம் பேருக்கு பாதிப்பு வழியானது உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு மரீப் நகரை கைப்பற்றிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடும் போராட்டம் தீவிர கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு இரண்டு புதிய மருந்துகள் அறிமுகமானது அமெரிக்காவில் சுமார் ரூபாய் இருபத்தைந்து கோடி ரூபாய் கேலம் போன ஸ்பைடர்மேனின் பழைய காமிக்ஸ் புத்தகம் உக்ரைன் அரசின் இணையதளங்களை ஹேக்கர்கள் ஹேக் செய்தார்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனாக் இங்கிலாந்து பிரதமராக வாய்ப்புள்ளது இனி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் நேற்று சக்திவந்த நடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது ரிச்சர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஆறாக பதிவான நிலடுக்கம் ஜகார்த்தாவில் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டது இருப்பினும் இந்நிலடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த செய்திகள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது மேலும் இவை சார்பாக சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் இதுவரை விடுக்கப்படவில்லை என்பதும் தென்னாப்பிரிக்காவில் லிம்புவா மாகாணத்தில் பெண் சுகாதார மந்திரி போபி ரமதுமா பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவர் ஒன்றை கூறினார் பெண் குழந்தைகளுக்கு நான் இதுதான் உங்கள் புத்தகங்களை விரியுங்கள் உங்கள் கால்களை மூடுங்கள் பெண்கள் வயதான ஆண்களால் விலை உயர்ந்த விக்குகள் ஸ்மார்ட் போன் போன்ற பொருட்களால் ஆசை காட்டி கவரப்படுகிறார்கள் இவரது பேச்சு குறித்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றதுடன் இதைத் தொடர்ந்து அவருக்கு பலர் கண்டனமும் தெரிவித்தார்கள் இவை மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடம் பாலுறவுக்கு முன் அனுமதி பெறுவது குறித்து அர்த்தமுள்ள ஒரு விவாதத்தை மேற்கொண்டிருக்கலாம் அதற்கு பதிலாக நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களையே குறை கூறுகின்றீர்கள் பெண்கள் மீது தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்காதீர்கள் என ட்விட்டர் சமூக வலைத்தளத்தில் அவர் தெரிவித்தார் கருத்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தான் அக்கருத்தை கூறியதாகவும் போபி ரமதுமா தற்போது விளக்கம் அளித்துள்ளார் பெண்களோடு பாலரவு கொள்ள வேண்டாம் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என ஆண்களுக்கும் தான் கூறினேன் மேலும் தன் தகுதியான லிம்போவாவில் வாக்காளர்கள் இக்கருத்தை பாராட்டியதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரத்தி நானூறு பெண்கள் பதினேழு வயதுக்குள் குழந்தைகளை பெற்றெடுத்ததாகவும் அரசு புள்ளி விவரங்கள் கூறுகின்றதாக இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது உலகை ஆட்டிப்படைத்து வரும் கொரோனா புதுப்புது அவதாரம் எடுத்து மக்களை புரட்டி போட்டு வருகிறது உலக அளவில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள பட்டியலில் பிரான்ஸ் தற்போது ஐந்தாம் இடத்தில் நீடிக்கின்றது இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது இதையடுத்து அங்கு கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்தாக அதிகரித்தது நாட்டில் ஒரே நாளில் நூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு கொரோனா வைரசுக்கு பலியானவரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றாக உயர்வடைந்தது மேலும் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாக உயர்வடைந்தது தற்போது நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதிமூன்று பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறையானது சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது சீனாவின் முகான் நகரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது கொரோனா வைரஸ் இருநூற்றி இருபத்தி ஒரு நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வைரஸ் உருமாற்றமடைந்து பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்தது வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து கோடியே முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்தார்கள் ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரையில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது ஏமன் நாட்டின் எண்ணெய் வளமிக்க மரீப் நகர் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பிடியில் சென்று விடாமல் தடுக்க அந்நாட்டு ராணுவத்தினரும் அவர்களுக்கு உதவியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவத்தினரும் இணைந்து போராடி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவுதி அரேபிய ஆதரவுடன் ஏமனில் பதவியேற்ற அரசு ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கவிழ்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக நடைபெறும் சண்டையில் மரீப் நகரை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களை ஹவுதி அமைப்பினர் கைப்பற்றியுள்ளார்கள் ஹைட்ரோ கார்பன் மற்றும் எண்ணெய் வளம் நிறைந்த மரீப் நகரை பாதுகாக்க சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் கடுமையாக போராடி வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது தீவிர கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இரண்டு மருந்துகளை உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்தது உலகம் முழுவதும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஆத்ரைட்டிஸ் மூட்டுவெளி அதி சிகிச்சைக்காக பெரிசினடிப்ஸ் மற்றும் ஆன்டிபாடி சிகிச்சை முறைக்கான சோட்ரோவிமா ஆகிய மருந்துகளை தீவிர நோய் பாதிப்பு ஏற்பட்டோருக்கான சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என தெரிவித்தது பரிசிடீப் மருந்தினை நோயாளிகளுக்கு கொடுக்கும் போது கொரோனா தீவிரத்தால் உயிரிழக்கும் நிலை ஏற்படும் வாய்ப்பு குறைந்துள்ளதாகவும் மேலும் முதியவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு சோட்ரோவிமா மருந்து பலனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவில் மிக பழமையான ஸ்பைடர்மேன் கோமிக் புத்தகத்தின் ஒரு பக்கம் மட்டும் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாவுக்கு ஏலம் போனது டெக்சாஸ் மாகாணத்தில் டெலாசிஸ் ஒரு பக்கம் மட்டும் மூன்று புள்ளி மூன்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏலம் போனதாக அந்நிறுவனம் அறிவித்தது அதேபோல சூப்பர்மேன் இடம்பெற்ற கொமிக்ஸ் பக்கம் ஒன்று மூன்று புள்ளி ஒன்று எட்டு மில்லியன் டாலருக்கு ஏலம் போனதாக அந்நிறுவனமானது சுட்டிக்காட்டி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது தென்கொரியாவில் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மாத்திரையான பேக்ஸ்லோவிட் நேற்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது கொரோனா தொற்று நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதையும் இறப்பையும் தொன்னூறு சதவீதம் இந்த மாத்திரை குறைக்கும் என ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ள நிலையில் ஆசியாவிலே முதன்முறையாக தென்கொரியா அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது நேற்று முதற்கட்டமாக சுமார் இருபத்தி ஓராயிரம் பேருக்கு பயன்படும் வகையில் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மாத்திரைகள் விமானம் மூலம் வந்திருந்த நிலையில் அவை மருந்தகங்கள் மற்றும் சிகிச்சை மையங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டது இந்த மாத்திரைகளை பெற தீவிர தொற்று பாதிப்புடையவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவாக கூடிய அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பதற்றமான சூழல் நீடித்து வந்த நிலையில் தற்போது உக்ரைன் அரசின் இணையதளங்கள் ஹேக்கர்களால் முடக்கப்பட்டு உள்ளன உக்ரைன் விரைவில் கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டு உள்ளதாக அமெரிக்கா எச்சரித்து வருகின்றதுடன் இந்நிலையில் உக்ரைன் அரசின் வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த இணையதளங்களை முடக்கிய ஹேக்கர்கள் உக்ரைன் மக்களின் தனிநபர் விவரங்களை பொதுவெளியில் பதிவேற்றிவிட்டதாகவும் வரும் நாட்களில் மோசமான எதிர்வினைகளை சந்திக்க தயாராகுமாறு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள் கடந்த காலங்களில் இதேபோல பல சைபர் தாக்குதல்களை ரஷ்யா நிகழ்த்தியுள்ளதாக உக்ரைனானது குற்றம் சுமத்தி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் அந்நாட்டின் நிதியமைச்சரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான பிரதமராக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு மே மாதம் கொரோனா கால முழு ஊரடங்கு அமலில் இருந்த நேரத்தில் போரிஸ் ஜான்சன் தடையை மீறி மது விருந்தில் பங்கேற்றது அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை முதலில் மறுத்த அவர் தற்போது விருந்தில் பங்கேற்றதை ஒப்புக்கொண்டு பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் அவரது கன்சர்வேட்டிவ் கட்சியிலேயே எதிர்ப்பு எழுந்துள்ளதால் நெருக்கடி காரணமாக போரிஸ் ஜான்சன் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது அத்தகைய நிலையில் ரிஷி சுனாக்கை பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து உள்ளதாகவும் கூறப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி